தலைப்புச் செய்திகள். நாட்டில் 15 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளில் இதுவரை 2 கோடி பேருக்கும் அதிகமானோருக்கு முதல் தவணை தடுப்பூசி. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக தேர்தல். மணிப்பூரில் 2 கட்டங்களாகவும் பஞ்சாப், உத்தராகண்ட், கோவாவில் 1 கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மூன்றாவது தவணை தடுப்பூசியாக கோவாக்சின் சிறப்பான பலனை தருகிறது. பரிசோதனை முடிவுகளில் தகவல். தமிழகத்தில் அமலுக்கு வந்தது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு. பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்திற்கு தடை. திருமண நிகழ்விற்கு செல்பவர்களுக்கும் உணவகங்களே உணவை விநியோகிக்கவும் அனுமதி. தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற 18வது மெகா தடுப்பூசி முகாம். 17,34,000 தடுப்பூசிகள் போடப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பாகிஸ்தானில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 9 குழந்தைகள் உட்பட 21 பேர் பலி.